அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகாரத் தொடரில் ஊர்கான் காதையினுடைய இரண்டாவது பகுதியாக இன்றைக்கு நாம் 25வது அடி முதல் 61ஆம் அடி வரை உள்ள பகுதியை காணலாம் என்று கருதுகின்றேன். இதில் உள்ள செய்தியை தொடங்குவதற்கு முன்னாலே, அதாவது ஊர் என்பது இங்கே மதுரை மூதூர் என்று சொன்னோம். அந்த மதுரை மூதூர் கோவலனுக்கு முன்பின் அறியாத ஊர் ஆகையினாலே அங்கே உள்ள நிலைமைகள், அங்கே தம்முடைய உறவினர்கள் யாரையேனும் காண இயலுமா, அல்லது இந்த சிலம்பை கொண்டு போய் இருப்பதற்கான சூழ்நிலை அங்கே என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக நான் மதுரை மூதூர் சென்று வருகின்றவரை கண்ணகி தங்களுடைய பாத காப்பிலே இருக்க வேண்டும் என்று கவுந்திடிகளை வேண்டிக் கொண்டான். அப்படி வேண்டும் பொழுது தான் செய்த தவறுகளுக்காக வருத்தமுற்று, ஆக நான் ஒழுக்க புரட்சியினாலே என்னுடைய மனைவியோடு இப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்து, அறியாத தேயத்தை அடைந்து நான் இங்கே இப்படி நான் துன்பமடைவது மட்டுமல்லாமல் என்னுடைய மனைவியையும் துன்பமடைய செய்துவிட்டேன் என்று கவுந்திடிகளிடம் அவன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான். அப்பொழுது மறுமொழியாக கவுந்திடிகள் சொல்லுகிறார், அந்த செய்தி என்ன என்று பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். கவுந்தி கூறும், காதலி தன்னொடு தவம் தீர் மருங்கின் தனித்துயர் உழந்தோய் மரத்துறை நீங்குமின் வல்வினை ஊட்டும் என்று அறத்துறை மாக்கள் திறத்தில் சாற்றி நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார் தீதுடை வெவ்வினை உர்த்த காலை பேதமை கந்தா பெரும் பேது உருவர் ஒய்யா ஒய்யா வினைப்பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறி மாந்தர் பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் ஒருக்கும் துன்பமும் புரிகுழல் மாதோர் புணர்ந்தோர்க்கு அல்லது உருவிலாளன் ஒருக்கும் துன்பமும் புரிகுழல் மாதர் புணர்ந்தோர்க்கு அல்லது ஒருதனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் உருவும் கொள்ளா துன்பம் கண்டனர் ஆகி கடவுளர் வரைந்த காமம் சார்பா காதலின் உழந்து ஆங்கு ஏமஞ்சாரா ஏமஞ்சாரா இடும்பை எய்தினர். இதுவரைக்கும் ஒரு செய்தி. அதாவது இங்கே கவுந்தியர்கள் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாமே, அதாவது சமண மதத்தை சார்ந்திருக்கின்ற அறநெறி செய்திகள். ஏனென்றால் கவுந்திடிகள் அந்த சமண சமயத்தை சார்ந்தவர் ஆகையினாலே இங்கே சமண கொள்கையை மிக அருமையாக விளக்கி சொல்லுகிறார். அதாவது காவுந்தி கூறும், காவுந்தியடிகள் கவுந்தியடிகள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? காதலி தன்னோடு, உன் மனைவியோடு, தவம் தீர் மருங்கின் தனித்துயர் உழந்தோய், ஆக அறநெறிகளை விட்டு நீங்கி உன்னுடைய மனைவியோடு தனித்து இந்த மதுரைக்கு வருகின்ற துன்பத்தை அடைந்திருக்கின்ற கோவலனே என்று அவனை விழித்து பேசுகிறார். காவந்தி கவுந்தி கூறும், காதலி தன்னோடு தவம் தீர் மருங்கின் தனித்துயர் உழந்தோய், ஆக தனித்துயர் உழந்தோய் என்பது இங்கே கோவலனை குறிக்கும். ஆக கோவலனை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அருமையான சமண கருத்துகள் என்னென்ன சொல்லுகிறார் பாருங்கள். மரத்துறை நிற்குமின் வல்வினை ஊட்டும் என்று அறத்துறை மாக்கள்
அறத்தில் சாற்றி நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார். ஆக அறநெறிவல்ல சான்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மக்களே, நீங்கள் பாவ நெறியிலிருந்து இருந்து விலகுங்கள். மரம், மரம் என்றால் பாவம். ஆக மரத்துறை நீங்குமின் பாவ நெறியிலிருந்து நீங்கள் விலகுங்கள். அதற்கடுத்து வல்வினை ஊட்டும். அப்படி நீங்கள் நீங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த பாவச் செயல் தன்னுடைய பயனாகிய துன்பத்தை உங்களுக்கு உணர்விக்கும். ஆக நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவத்திலிருந்து விலகிவிட வேண்டும். அப்படி நீங்கள் விலகவில்லை என்றால், ஆக நீங்கீர் ஆயின், அப்படி நீங்கள் விலகவில்லை என்று சொன்னால் அந்த பாவச் செயல் உங்களுக்கு துன்பத்தை ஊட்டும். மரத்துறை நீங்குமின், ஆக பாவம் செய்தலை கைவிடுங்கள். அப்படி கைவிடவில்லை என்றால் வல்வினை ஊட்டும். ஆக உங்களுக்கு அந்த பாவச் செயல் தன் பயனாகிய துன்பத்தை நுகர்விக்கும் என அறத்துறை மாக்கள் திறத்தில் சாற்றி. ஆக நீதி நெறிகளை அறங்களை சொல்லுகின்ற சான்றோர்கள் அவரவருக்கு ஏற்ற வகையால் நாக்கு என்ற குறுந்தடி கொண்டு வாய் என்று சொல்லக்கூடிய பறையை அறைந்து கூறுகிறார்கள். ஆக இங்கே முரசு என்று சொல்லி அவர்கள் வாய் திறந்து பேசுகின்ற பேச்சை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது அறவழியை பின்பற்றக்கூடிய சான்றோர்கள் தம்முடைய நாக்கையே முரசடிக்கக்கூடிய கோலாகவும் தம் வாய்களையே பறையாகவும் வைத்து கொண்டு பல்வேறு உயர்ந்த கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் குறிப்பாக, மக்களே, நீங்கள் பாவ நெறியிலிருந்து நீங்கிவிடுங்கள். அப்படி நீங்கள் நீங்கவில்லை என்றால் அந்த பாவச் செயல் உங்களுக்கு அதனுடைய வினைப்பயனினாலே உங்களுக்கு துன்பத்தை நுகர்விக்கும் என்று அந்த சான்றோர்கள் உங்களுக்கு இந்த மக்களுக்கு பலமுறை எடுத்து சொன்னாலும் கூட யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார். அறிவு என்று சொல்லக்கூடிய உறுதியற்ற மாக்கள் என்கிறார். மக்கள்ங்கிறத மாக்கள் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்னா, மக்கள் தாமே ஆறறிவுயிரே என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அப்ப ஆறறிவு என்று சொன்னால் இது நல்லது இது தீயது என்று உணரக்கூடிய ஒரு அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனாலும் கூட இந்த நன்மையான வழியை விட்டுவிட்டு தீமையான வழியை அவர்கள் செல்வதனாலே அறிவு என்னும் உறுதியற்ற மாக்கள் என்ன செல்வது செய்வதில்லை. ஆக யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார். ஆக அறிவு என்ற உறுதியற்ற அந்த மாக்கள் அதனை நன்மை தன்மையின், அதாவது நன்மை தன்மைகளை ஏற்றுக்கொள்ளாமல் பின்னர் தீவினை பயனை அவர்கள் உறுத்தும் பொழுது, அவர்களை துன்புறுத்தும் பொழுது அவர்கள் அறியாமையுற்று மிகவும் வருந்துகிறார்கள். ஆகையினாலே அறத்துறை மாக்கள் திறத்தில் சாற்றி நாக்கடிப்பாக வாய்ப்பறையறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார். தீதுடை வெவ்வினை உறுத்த காலை. அவர்கள் செய்த அறம் நீங்கிய செயலினாலே அந்த வினைப்பயன் அவர்களை அடைந்த பொழுது பேதமை கந்தா, கந்துன்னா பற்றுக்கோடாக, ஆக பேதமை அறியாமையை பற்றுக்கோடாக கொண்டு பெரும் பேது உருவர் மிக பெரும் துன்பத்தை அடைவார்கள். ஒய்யா வினைப்பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறிமாக்கள். அப்படி வினைப்பயன்கள் வந்தாலும் கூட கற்றறிந்த அந்த சான்றோர்கள், ஆக அறநெறிவல்ல அந்த சான்றோர்கள், அவர்களுக்கு வினைப்பயன் உண்டு. ஆக வினைப்பயன் என்பது நல்வினை தீவினை ஆகிய இருவினை உண்டு. நல்வினை செய்திருந்தால் நல்வினை பயன் கிடைக்கும், தீவினை செய்தால் தீவினை பயன் கிடைக்கும். ஆக சான்றோராக இருக்கக்கூடிய கற்றறிமாக்கள் ஒய்யா வினைப்பயன் உண்ணுங்காலை, தவறாத அந்த வினைப்பயனை அவர்கள் நுகர்கின்ற பொழுது கையாறு கொள்ளார். அவர்கள் வருத்தப்படவே போவது இல்லை. யார்? கற்றறிமாக்கள், கற்றுவல்ல சான்றோர்கள். ஏனென்று சொன்னால் யாருக்கு இத்தகைய துன்பமெல்லாம் இருக்கும் என்று சொன்னால்,
அதாவது மனைவியோடு வாழ்கின்ற, அதாவது பெண்களோடு இன்பம் துய்த்து வாழ்கின்ற அந்த இல்லற வாழ்க்கை உடையவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட துன்பம் இருக்கும். இதுதான் சமண கருத்தினுடைய உச்சம். ஏனென்றால் சமணம் கொல்லாமை என்ற விரதத்தையும் வலியுறுத்துகிறது, அதைவிட துறவு நெறியை மிகவும் வலியுறுத்துகிறது. ஆக இல்லற நெறியிலே வாழ்ந்தாலே வினைப்பயன் வரும், அந்த வினைப்பயனாலே அவர்கள் துன்பம் அடைவார்கள். ஆகையினாலே துறவர நெறியே சிறந்தது என்பது சமணக் கொள்கை. ஆகையினால தான் இங்கே சொல்றார், பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் உருக்கும் துன்பமும் புரிகுழல் மாதர் புணர்ந்தோர்க்கு அல்லது ஒருதனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை. ஆக பிரிதல் துன்பம், கணவன் மனைவியை பிரிதல், மனைவி கணவன் கணவனை பிரிதல் ஆகியவற்றினாலே வருகின்ற துன்பமும், புணர்தல் துன்பம் சேர்ந்திருப்பதனாலே இல்லற வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பல்வேறு துன்பங்களும், உருவிலாளன் ஒருக்கும் துன்பமும், உருவிலாளன் மன்மதன், மன்மதனாலே ஆக இங்கே கணவன் மனைவியாக வாழ்க்கை வாழும் பொழுது அந்த மன்மதன் அவர்களை துன்புறுத்துகின்றான், காம வேட்கையை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட துன்பமும் புரிகுழல் மாதர் புணர்ந்தோர்க்கு அல்லது, ஆக அதாவது நெளிந்த கூந்தலை உடைய பெண்களை திருமணம் செய்தோருக்கு அல்லாமல் ஒருதனி வாழ்க்கை உறவோர்க்கில்லை, தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற அறவோராகிய முனிவர்களுக்கு என்றும் இல்லை. ஆக இந்த துறவு நெறி இல்லற நெறியை விட உயர்ந்தது. ஆகையினாலே பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில், அதாவது நாம் அனுபவிக்க வேண்டிய பெண்ணும் நாம் அனுபவிக்க வேண்டிய உணவும் தான் இன்பம் என்று இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் கருதி கொண்டு கொண்டோர் உருவும் கொள்ளா துன்பம், இந்த இரண்டுதான் இன்பம் என்று நினைப்பவர்கள் அடைகின்ற துன்பம் கண்டனர் ஆகி, இப்படி கண்டு கடவுளர் வரைந்த காமம் சார்பா காதலின் உழந்து ஆங்கு. ஆக இப்படி முனிவர்கள் ஒரு வரையறையாக இலக்கணமாக சொல்லி இருக்கின்ற அந்த செய்திகளையெல்லாம் அறியாமல் காமம் சார்பா பெருவிருப்பு என்ற ஒன்றையே பற்றுக்கோடாக கொண்டு காதலின் உழந்து காதலினாலே துன்பப்பட்டவர்கள் ஏமஞ்சாரா இடும்பை எய்தினர், பாதுகாப்பு இல்லாத துன்பத்தை அவர்கள் அடைவார்கள். ஆகையினாலே இல்லற வாழ்க்கை என்று வந்தாலே அங்கே வினைப்பயனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். துறவியரை தவிர அந்த வினைப்பயன் வந்தாலும் அதை சமமாக கருதுகின்ற மனநிலை வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லுகிறார். கோவலனே, நீ மட்டும்தான் இந்த துன்பத்தை அடைந்திருக்கிறாய் என்று நினைக்காதே. முன்பே பலரும் இப்படிப்பட்ட துன்பத்தை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். காரணம் அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா ஊழ்வினைதான். ஆக ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும் என்பதை இங்கே மிக விளக்கமாக சொல்வதற்காக அவர் இரண்டு பேருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த நிகழ்வை இங்கே கவுந்தடிகள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இன்றேயல்லால் இறந்தோர் பலரால் தொன்றுபட வரும் தொன்மைத்து ஆகி தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ? வல்லாடு அயத்து மன்னரசு இழந்து மெல்லியல் தன்னுடன் வெம் கான் அடைந்தோன் காதலி பிரிந்தோன் அல்லன் காதலி தீதொடுபடும் சிறுமையல் அள்ளல் அடவி காணகத்து ஆயிழை தன்னை இடையுருள் யாமத்து இட்டு நீங்கியது வல்வினை என்றோ? மடந்த இதன் பிழையெனச் சொல்லலும் உண்டோ? சொல்லலும் உண்டேல் சொல்லாயோனி. ஆக இடையுருள் யாமத்து இட்டு நீங்கியது வல்வினை என்றோ? மடந்ததன் பிழையெனச் சொல்லலும் உண்டேல் சொல்லாயோனி. அணையையும் அல்லை ஆயிழை தன்னொடு பிரியா வாழ்க்கை பெற்றன என்றே. ஆக வருந்தாது ஏகி மன்னவன் கூடல் பொருந்துழி அறிந்து
போது இங்கு என்றலும். ஆக முன்னமே அந்த வினையினாலே விதியினாலே ஊழ்வினையினாலே துன்பமுற்றோர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெய்வத்திலிருந்தும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன், மனித பிறப்பிலிருந்தும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் என்று இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். இன்றேயல்லால் இறந்தோர் பலரால், இறந்தோர் என்றால் பழங்காலத்திலே இதை போன்று துன்பமடைந்தவர்கள் பலர் என்று சொல்லி இரண்டு எடுத்துக்காட்டுகள். ஆக தொன்றுபடவரும் தொன்மைத்து ஆகலின், இந்த வினைப்பயன் என்பது விதிப்பயன் என்பது பழங்காலத்திலிருந்து தொடர்ந்து வருவது ஆகலினாலே உனக்கு முதலிலே நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அருந்திலையோ நெடுமொழி என்றோ என்று சொல்லுகிறார். ஆக இங்கே தாதை என்று சொன்னால் யாரு? தசரதன். தசரதனுடைய ஏவல். ஏனென்றால் அதை நாம் அப்படித்தான் கொள்ள வேண்டும். காரணம், அங்கே கைகேயி இரண்டு வரத்தை பெற்றாள். இரண்டு வரத்தை பெற்று தசரதனிடம் அந்த வரம் பெற்ற உடனே ராமனை அழைத்தாள். அழைத்து என்ன சொன்னாள்? ஆழிசூல் உலகலாம் பரதனையாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டாண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். ஆக இரு தயரதன் கட்டளை என்றுதான் அவள் சொன்னாள். ஏனென்றால் அந்த வரத்தை அவள் பெற்று விட்டதுனாலே. ஆக தாதையினுடைய ஏவலால், தன் தந்தை தசரதனுடைய ஏவலினாலே மாது உடன் போகி, என்ன அழகான செய்தி பாருங்க. கம்பராமாயணத்தை சுருக்கி சொல்லிட்டார். இங்கே மாது என்று சொன்னால் சீதை, சீதையோடு உடன் சென்று. ஏனென்றால் கம்பராமாயணத்தில் அந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக வரும். ஏனென்றால் இவன் மர உரி தரித்து காட்டுக்கு புறப்படுவான். அப்படி காட்டுக்கு புறப்படும் பொழுது சீதையும் அங்கே சீரை சார்த்தி கொண்டு வருகின்றாள். வந்தவளை பார்த்து என்ன நானும் வருகிறேனுங்கிறா. அப்போ சொல்லுவான், நீ வந்தா எல்லையில்லாத துன்பம் ஏற்படுமம்மா என்று சொல்லுகிறான். அப்போ அவள் சொன்னா, நீ பிரிவினும் சுடுமோ அவ்வெங்காடு, அந்த காடு உன்னுடைய பிரிவை காட்டிலும் சுடுமோ என்று சொல்லிவிட்டு அவனோடு உடன் புறப்பட்டாள். இதெல்லாம் ராமாயணத்தில் பார்க்க வேண்டிய செய்தி. ஏன்னா சுருக்கமாக அந்த ராமாயணத்தை இங்கே கொண்டு வந்த செய்திக்காக சொல்கிறேன். எப்படி சொல்லுகிறார் என்ன? காதலி நீங்க, ஆக தாதை ஏவலின் மாது உடன் போகி, தந்தையினுடைய கட்டளைப்படி தன் மனைவியாகிய சீதையுடன் காட்டுக்கு சென்று காதலி நீங்க, தன்னால் மிகவும் விரும்பப்பட்ட சீதை ராவணனால் தூக்கி செல்லப்பட கடுந்துயர் உழந்தோன், மிகுந்த துன்பத்தை அடைந்தவன். எத்தனை விதமான துன்பம்! அடே அப்பா, சொல்ல முடியாத துன்பம் இல்லையா? காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன். அவன் என்ன சாதாரண ஆளா? வேத முதல்வன் பயந்தோன். வேத முதல்வன் யார்? பிரம்மன். அந்த பிரம்மனையே பெற்றெடுத்தவன் யான்? திருமால். அந்த திருமாலுக்கு இந்த கதி என்பதை நினைத்துப்பார். வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்துலையோ? உனக்கு அது தெரியாதா? ஏனென்றால் இதை கம்பரே ஒரு பாடல்ல சொல்லுவார். ஏனென்றால் முதல் நாள்ல ராமனுக்கு முடிசூட்டல் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த நாளில இல்லை என்ற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது யுத்த சன்னத்தனாக கையில ரொம்ப அப்படி வீராவேசத்தோட லக்குவன் என்ன பண்றான்? தெருவில் நின்று பெரிய சத்தம் போடுறான். சத்தம் போட்டு அப்ப என்ன சொல்லுகிறார் ராமனே? சொல்லுகிறார், நதியின் பிழை என்று நறும்புணலின்மை. ஆக நதியில தண்ணீர் வரவில்லை என்றால் அது நதியினுடைய பிழை அல்ல. அதற்கடுத்து நம்மை பயந்தாள் பதியின் பிழை என்று, நம்மை பெற்றெடுத்த அன்னைமாருடைய பதி இருக்கிறாரே தசரதன், அவருடைய பிழையும் அல்ல. அடுத்து மகன் பிழை என்று, இது பரதன் செய்த பிழையும் அல்ல. அப்படி என்றால் யார் பிழை? விதியின் பிழை. எதற்கு நீ, எதற்கு என் நீ வெகுண்டனை அப்படின்னு சொல்லுவார். இது விதியினுடைய பிழையப்பா, இதற்கு போய் நீ ஏன் கோபப்படுகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் தான் அவன் விதிக்கு விதியாகும் என் விற்றொழில் காண்டியும்பான். அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அவனும் உடன் சென்றான் என்று அங்கே கதை வரும்.
ஆக இங்கு என்ன சொல்ல வருகிறார், விதி என்ற ஒன்று இருந்தால் அந்த விதியை மாற்றவே முடியாது என்பது சமணத்தினுடைய உறுதியான கொள்கை. அந்த உறுதியான கொள்கையைத்தான் இங்கு கடவுளையே எடுத்துக்காட்டி சொல்லுகிறார். ஆகையினாலே தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அருந்திலையோ நெடுமொழி என்றோ உலகத்துக்கே நன்றாக தெரிந்து எடுத்துக்காட்டு அல்லவா என்று அங்கே இறைவனுடைய நிலையில இருந்த ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார். அடுத்து மனித நிலையில இருந்த ஒரு எடுத்துக்காட்டு என்ன, வல்லாடு ஆயத்து மண் அரசு இழந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன் காதலி பிரிந்தோன் அல்லன் காதலி தீதுடுபடும் சிறுமையல் அள்ளல் அடவி காணத்து ஆயிழை தன்னை இடையுருள் யாமத்து இட்டு நீங்கியது வல்வினையன்றோ மடந்ததன் பிழையென சொல்லலும் உண்டேல் சொல்லாயோனி. இதுல என்ன அப்படின்னா நலனுடைய சரிதத்தை சொல்லுகிறார். அதாவது வல்லாடு ஆயன புஷ்கரன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், அவனோடு இவன் என்ன செய்கின்றான், சூதாடுகின்றான். யாரு, நலன். அப்படி சூதாடி எல்லாவற்றையும் நாடு நகர அத்தனையும் இழந்து விடுகிறான். இழந்த பின்னாலே அவனை நாட்டை விட்டே துரத்தப்படுகிறான். அப்படி நாட்டை விட்டே துரத்தப்படும் பொழுது அவன் விரும்பி காதலித்தவள் தமயந்தி. ஆக விரும்பி, அதாவது தமயந்தியும் நலனை விரும்பி காதலித்தவள், நலனும் தமயந்தியை விரும்பி காதலித்தவன். ஆக இருவரும் ஒப்புயர்வற்ற ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே வல்லாடு ஆயத்து என்று சொன்னால் தாயம் வைத்து விளையாடுதல் என்றும் சொல்லலாம், அதையே சூதாடுதல் என்பதா மிக பொருத்தம். ஆக வல்லாடு ஆயத்து அப்படின்னா அதாவது சூது விளையாட்டினாலே மண் அரசு இழந்து தன்னுடைய நாட்டையே இழந்து மெல்லியல் தன்னுடன் தமயந்தியுடன் வெங்கான் அடைந்தோன் காட்டுக்கு சென்றோன். அப்படி காட்டுக்கு சென்ற உடனே மூன்று நாட்களாக தானும் உணவு உண்ண முடியாத நிலை, தன் மனைவியும் உணவு உண்ணாத முடியாத நிலை. ஆகையினாலே என்ன செய்கின்றான், அவன் ஒரு கடிதம் எழுதிவிட்டு அவள் உறங்குகின்ற நேரம் பார்த்து உடனே பிரிந்து சென்று விடுகிறான். அப்படி பிரிந்து சென்றவன் நள்ளிரவு நில நேரத்திலே, அதுவும் ஒரு சுடுகாட்டு பக்கத்திலே தன்னுடைய மனைவியை இருத்திவிட்டு அவன் பிரிந்து சென்றான் என்றால் இதற்கு என்ன சொல்லுவது? ஆக காதலில் பிரிந்தோன் அல்லன், அவன் காதலில் பிரிந்தோன் அல்லன்னா தன்னுடைய மனைவி மீது அன்பு இல்லாமையினாலே அவன் பிரிந்து செல்லவில்லை. ஏனென்றால் அதுபோல காதலி தீதொடுபடும் சிறுமையல் அள்ளல், அவனுடைய மனைவியாக இருக்கின்ற தமயந்தி தீமையடையக்கூடிய மிகவும் ஒரு கேவலமான நிலையிலே உடையவள் அல்ல. அவள் ஒன்றும் பெரிய தீவினையெல்லாம் எதுவும் செய்துவிடவில்லை. ஆகையினாலே தவறு செய்தவன் நலன், அந்த நலனுக்காக துன்பத்தை அனுபவிப்பவள் தமயந்தி. ஆகையினாலே அடவி காணத்து நெருங்கிய காட்டிலே ஆயிழை தன்னை தன்னுடைய மனைவியை இடையுருள் யாமத்து இட்டு நீக்கியது, நள்ளிரவு நேரத்திலே அந்த காட்டிலே தனித்து விட்டு விட்டு அவள் உறங்குகின்ற நேரத்திலே அவளை விட்டு நீங்கிச் சென்றான். அப்படி நீங்கிச் சென்றதற்கு காரணம் என்ன, வல்வினை என்றோ அவன் செய்த முன்வினையில் முன்வினை பாவம் அல்லவா? ஆக முன்பிறப்பிலே அவன் செய்த பாவத்தினாலே தானே அப்படி ஏற்பட்டது. மடந்திதன் பிழை என சொல்லலும் உண்டேல் சொல்லாயோனி, இது தமயந்தின் பிழை என்று சொல்வாய் என்றால் எங்கே நீ சொல் பார்க்கலாம் என்றால் என்ன பொருள், இதுல எந்த விதமான பிழையும் தமயந்தியின் மேல் இல்லை, நலன் முற்பிறப்பிலே செய்த தீவினைதான் அவனை இப்படிப்பட்ட சூழலுக்கு உள்ளாக்கியது. ஆகையினாலே ஆக ராமனும் மனைவியை பிரிந்து துன்புற்றார், அதுபோல இங்கே நலனும் மனைவியை பிரிந்து துன்புற்றான், உனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, ஆக அணையையும் அல்லை, இந்த இருவரை போலவும் நீ இல்லை. ஆக தெய்வத்துக்கே நேர்ந்த ஒரு கதியை சொன்னேன், மானுடரிலே சிறந்தவனாக இருக்கின்ற நலன்பட்ட துன்பத்தையும் சொன்னேன், உனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அணையையும் அல்லை, ஆகையினால் நீ உன்னுடைய மனைவியோடு இருக்கிறாய், ஆயிழை தன்னோடு பிரியா வாழ்க்கை பெற்றனை, உன் மனைவியோடு என்ன பழங்கதையெல்லாம் அவங்க நினைக்கல, அம்மா
ஆகையினாலே அவர்கள் அந்த தவ முனிவர் என்பதனாலே அவர்களுக்கே உரிய தன்மையோடு சிந்திக்கிறார்கள். ஆக ஆயிழை தன்னோடு பிரியா வாழ்க்கை பெற்றனை, உன் மனைவியோடு பிரியாமல் இருக்கின்ற வாழ்க்கையை பெற்றிருக்கிறாய் அல்லவா, ஆகையினாலே வருந்தாது ஏகி, முன்னே செய்து நடந்த தவறுகளுக்கெல்லாம் நீ வருத்தப்படாமல் இங்கிருந்து புறப்பட்டு சென்று மன்னவன் கூடல் பாண்டியனுடைய மதுரை நகரத்திலே பொருந்து வழி அறிந்து அங்கே இருக்கக்கூடிய பொருந்துழி அறிந்து அங்கே நீ சென்று தங்குவதற்குரிய இடம், உன்னுடைய உறவினர்களுடைய இடம், அடுத்து எந்த தெருவிலே சென்றால் எப்படி வாணிகத்தை தொடங்கலாம் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு போது இங்கு என்றலும் இந்த இடத்திற்கு மிக விரைவாக நீ திரும்பி வா என்று கவுந்தடிகள் சொன்னார். ஆக கவுந்தடிகள் சொன்ன பின்னாலே அவன் புறப்பட்டு செல்கிறான். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது பல்வேறு வீதிகளிலே மதுரையிலே அவன் செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது மதுரையிலே இருக்கின்ற ஒவ்வொரு வீதியாக இங்கே வர்ணனை செய்து அவன் அந்த மதுரை மூதூரை கண்டு வந்த செய்தியை சொல்லுகிறார். அதை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.